மேன் வர்சஸ் வேர்ல்ட் என்ற டெலிவிஷன் சீரீஸ் மூலமாக உலக அளவில் பிரபலம் அடைஞ்ச பேர் கிரில்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக அவர் பண்ணுற சாகசங்கள் அனைத்தும் உண்மையாக பொய்யா அப்படின்ற பல குழப்பங்கள் இருக்கும், அதில் உண்மை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். 1974 ஜூன் 7 அன்னைக்கு நார்தன் அயர்லாண்டில் இருக்கிற டோனாஹேடி அப்படின்ற இடத்துல பிறக்கிறார் எட்வர்ட் மைக்கேல் கிரில்ஸ். இவர் பிறந்த கொஞ்ச நாள்லேயே இவருடைய அக்கா லாரா இவரை பேர் கிரில்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவே லேட்டர் பீரியடில் அவருடைய பேராக மாறி எல்லாருமே பேர் கிரில்ஸ் அப்படின்னே கூப்பிட ஆரம்பிச்சு. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்ல இவருக்கு படிப்பு மேல இருந்த ஆர்வத்தை விட சாகசங்கள் மேலதான் அதிகப்படியான ஆர்வம் இருந்திருக்குது. எங்க மரத்தை பார்த்தாலும் மரங்கள் மேல ஏறுறது, ஸ்கூலுடைய சுற்றுச்சுவரில் ஏறி இன்னொரு பக்கம் குதிக்கிறது அப்படின்னு சின்ன வயசுலேயே அடங்கா பிடாரியாக தான் பேர் கிரில்ஸ் வாழ்ந்துருக்கிறாங்க. இவருடைய வீட்லேயும் அதிகமாக இவர் இருக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் வந்த உடனே பேக்கை தூக்கி போட்டுட்டு வெளியே போகிறது, அங்கே போய் என்னெல்லாம் பண்ண முடியுமோ வெளியே அத்தனையுமே ஊர் சுற்றி பார்த்துட்டு நைட் லேட்டான டைமுக்கு தான் பேர் கிரில்ஸ் வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. அப்போது இவருடைய தாத்தாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவனை வீட்டிலே வச்சுருக்கணும்னா நிறைய விஷயங்கள் விட்ட உட்காந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு தாத்தா ஆர்மி மேன், இன்னொரு தாத்தா கிரிக்கெட் பிளேயர். ஸோ அந்த இராணுவத்தில் இருந்த தாத்தா நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிரிக்கெட் பிளேயரையும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் பேர் கிரில்ஸ்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பேர் கிரில்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இராணுவத்தில் இருந்த தாத்தா அவங்க அந்த நடந்த த்ரில்லான விஷயங்கள் நிறைய சொல்கிறது தான் இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குது. ஸோ அந்த இராணுவ சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேர் கிரில்ஸ் சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போவே பேர் கிரில்ஸ் முடிவு பண்ணியிருக்காரு, நான் இராணுவத்தில் தான் சேரணும் அப்படின்றது. அப்போ தான் அந்த மலை முகடுகள் மலை பிரதேசங்கள் மேலெலாம் ஏற முடியும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவருடைய அப்பாவும் அவருடைய பங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நிறைய இந்த வெக்கேஷன் அப்படின்னு போனாலே பெரிய அளவில் இந்த காடுகள் இருக்கக்கூடிய பகுதி, அதுக்கப்புறம் மலை பிரதேசங்கள் அப்படின்னு அந்த மாதிரியான ஏரியாக்களே இவருடைய அப்பாவும் இவரை கூட்டு போயிட்டே இருந்திருக்கிறாங்க. நிறைய ஆர்வம் பேர் கிரில்ஸுக்கு அப்போ ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போது அவருடைய அப்பா 1982 இவருக்கு 8 வயசு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபோட்டோ காமிச்சு இதுதான் மவுண்ட் எவரெஸ்ட், இந்த மவுண்ட் எவரெஸ்டுடைய உச்சியில் ஒரு சிலர் தான் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பேர் கிரில்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. அன்னைக்கே பேர் கிரில்ஸ் முடிவு பண்ணிடுறா, இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த மலை மேலே நானும் ஒரு நாள் நிற்பேன் அப்படின்றது. அப்போ அவருடைய அப்பா என்ன நினச்சாங்கன்னா, அது வெறும் ஆர்வக்கோளாறு அப்படின்றத நினச்சாங்க. பட் இது ஆர்வக்கோளாறு கிடையாது, உண்மையான ஆர்வம், அவர் அதை சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது அப்படின்றது லேட்டர் பீரியடில் தான் அவருடைய அப்பாக்கே தெரிய வந்தது. அதுக்கப்புறமா இவர் ரொம்ப சாகசத்து மேலே தான் ஆர்வம் ஜாஸ்தி இருக்கிறனால ஷேடோகான் கராத்தே அப்படின்ற அந்த தற்காப்பு கலையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேர் கிரில்ஸுக்கு தற்காப்பு கலையும் தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இவர் ஓரளவுக்கு மேலே காலேஜ்லாம் முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருடைய நண்பருடைய உதவி மூலமாக இவருடைய ரிலேட்டிவ்ஸை வந்து இந்தியாவில் வந்து பயிற்சி எடுக்க வந்திருக்கிறாங்க. ஸோ இவரை வந்து இந்தியாவுக்கு கூட்டு வராங்க. இந்தியாவுக்கு வந்த இவர் 1990s பார்த்திங்கன்னா இந்த மேற்கு வங்காளம் அங்கேயா இருக்கட்டும், அதேமாதிரி சிக்கிம் அதனுடைய பார்டர்ஸ்லாம் இமயமலையுடைய ஓரங்களில் இவர் பயிற்சி மேற்கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் லைவாக மவுண்ட் எவரெஸ்டே வந்து பார்த்ததாக சொல்கிறார். ஸோ அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டில் என்றைக்காவது நான் ஏறிடுவேன், அதுக்குண்டான முயற்சிகள் நான் எடுக்க போகிறேன் அப்படின்றதுல மிகப்பெரிய அளவில் தீர்மானமாகவே இருந்திருக்கிறார் பேர் கிரில்ஸ். அப்போ தான் 1992 என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து எல்லாமே வந்து முடிச்சாச்சு, காலேஜ்லாம் முடிச்சாச்சு அப்படின்றனால இப்போ நான் போய் டெரோட்டேரியல் ஆர்மியில் சேரப்போகிறேன் அப்படின்ற பேர் கிரில்ஸ் சொல்கிறாங்க. டெரோட்டேரியல் ஆர்மி அப்படின்ற ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவசர கால சூழ்நிலை, இந்த பேரிடர்லாம் ஏற்படும்போது சுனாமி வருது இல்லை ஏதாவது வெள்ளம் வருது அப்படின்னா அவங்கள போய் மீட்டுட்டு வர்றதுக்குனே ஒரு தன்னார்வ அமைப்பு இருப்பாங்க, தன்னார்வ படை இருப்பாங்க. ஸோ அந்த படையில் ஒரு வேலை பார்க்குறதுக்காண்டி தான் பேர் கிரில்ஸ் வந்து போகிறாங்க. ஸோ அப்போ தான் உலகம் முழுக்க சுத்த முடியும், உலகம் முழுக்க இந்த இயற்கையோடு ஒன்றி வாழ முடியும் அப்படின்றது பேர் கிரில்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ டெரிட்டோரியல் ஆர்மிக்கு போகிறாங்க அப்படின்னா சும்மாலாம் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்காது. 1992 பயங்கரமாக செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏற சொல்கிறாங்க இறங்க சொல்கிறாங்க அப்படி, அதுக்கப்புறமா படுத்துக்கிட்டே வந்து உருளரும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் இவங்களை வந்து சோதனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த செலெக்ஷன்லேயே பலர் வந்து செலக்ட் ஆகுறாங்க, சிலர் வந்து செலக்ட் ஆகாமல் போயிடுறாங்க. அந்த செலக்ட் ஆகாமல் போனதில் பேர் கிரில்ஸும் ஒருத்தர். ஸோ ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஓரளவுக்கு மேலே அவரால் வந்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் ஜெயிச்சு முன்னேற முடியல, பயங்கரமாக கஷ்டப்படுறாருன்னா என்னோட நான் கராத்தையெல்லாம் கற்றுட்ருக்கிறேன், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன் ஆனால் என்னால் இது முடியலே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான சில சோதனைகளே என்னால் கடக்க முடியலன்னா நான்லாம் எப்படி மவுண்ட் எவரெஸ்ட் மேலே ஏற முடியும் அப்படின்ற மாதிரியும் பேர் கிரில்ஸ் அன்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேறு யாராக இருந்தால் கூட அத்தோட அந்த விஷயத்தை வந்து விட்டுருப்பாங்க, பட் பேர் கிரில்ஸ் தோட விடாமுயற்சி வந்து தொடரணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. தன்னம்பிக்கையோட 1993 பிற்பகுதியில் நடந்த இன்னொரு ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்லையும் கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அத்தனையுமே வந்து செஞ்சு அத்தனை டெஸ்ட்லேயுமே பாஸ் பண்ணி 1994 டெரிட்டோரியல் ஆர்மியில் சேர்ந்துடுறார் பேர் கிரில்ஸ்.
சேர்ந்ததுக்கப்புறமா உலகம் முழுக்க சுத்த வேண்டிய நிலைமை வருது. ஸோ ஹெலிகாப்டரில் பேர் கிரில்ஸ் போக ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு சுனாமி வந்ததாக இருக்கட்டும், வெள்ளம் வந்ததாக இருக்கட்டும், புயல் அடித்ததாக இருக்கட்டும் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் என்னென்ன பேரிடர் இருக்குதோ அத்தனை மக்களையுமே மீட்கிறதுக்காண்டி பேர் கிரில்ஸ் உலகம் முழுக்க சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் 1996 சவுதர்ன் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கும்போது பணியின் நிமித்தமாக ஹெலிகாப்டர்லேருந்து 16,000 அடி உயரத்துலேருந்து பேரசூட்டுடைய உதவியோடு இவர் குதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ பேரசூட்டுடைய உதவியோடு 16,000 அடி மேலேருந்து இவர் குதிக்கிறாங்க 1996. ஸோ குதித்த இவர் கீழே வந்துட்டு இருக்கும்போதே தரையிலிருந்து 3,000 அடி உயரத்தில் என்ன நடக்குதுன்னா பேரசூட் ஃபெயில் ஆயிடுது. ஸோ அங்கே வந்து அவரால் பேரசூட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியல, பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டார். ஓகே, நம்மளுடைய வாழ்க்கையத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றத அவர் நினைக்கிறார். ஆனால் என்ன தான் அவர் பயந்தால் கூட அவர் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் இப்படி லேண்ட் ஆகக்கூடாது, நம்ம எப்படியாவது அந்த பேரசூட் பேக் போட்டிருப்பாங்களே முதுகில், அது அதில் போய் தான் லேண்ட் ஆகணும் அப்படின்றத பேர் கிரில்ஸ் நினச்சிருக்கிறாங்க. ஸோ அவர் நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து ஃபோர்ஸாக வந்து கீழே விழுந்துட்டுருக்கிறாரு. வந்து விழுகிறாங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் போச்சுறாங்க, எப்படி நான் காப்பாற்றுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறாங்க. பட் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே தரையில் வந்து லேண்ட் ஆகுறாரு. பயங்கரமான சத்தத்தோட டம்முனிங்க வந்து கீழே விழுந்தோடனே பந்து பிச் ஆகிற மாதிரி 2-3 தடவை பிச் பண்ணி போய் கீழே சுருண்டு விழுந்துடுறாரு. ஸோ மயங்கிடுறார். உடம்பு முழுக்க ரத்தம், கைகாலெலாம் தனித்தனியாக போயிருக்கும் போல அப்படின்னு நிறைய பேர் ஓடி வந்து பார்க்குறாங்க. பட் அந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்கலைன்னா கூட பேர் கிரில்ஸ் மயங்கர நிலைமையில் இருந்தாங்க. உடம்பு ஃபுல்லாக ரத்தம், கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுடுறாங்க. ஐசியூவில் இருக்கிறார். ஓகே, வரலாம், அவ்வளோதான் இறந்து போயிடுவார் அப்படின்னு தான் சுற்றி இருந்தவங்க நினச்சாங்க. பட் அவருடைய அசம்பாவிதம் எதுவுமே நடக்காமல் அந்த அவருடைய முதுகுத்தண்டில் 3 துண்டாக வந்து உடஞ்சிருந்தது. ஸோ அது மட்டும்தான் மிகப்பெரிய பாதிப்பாக இருந்ததே ஒழிய உயிருக்கு எந்த பாதகமும் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அவர் போட்டிருந்த அந்த பேரசூட் பேக் கூட அவர் வந்து லேண்ட் ஆனது தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து சுயநினைவுக்கு திரும்புகிறாங்க. சுயநினைவுக்கு திரும்பினோடனே நான் எப்போ டாக்டர் சரியாவேன், நான் போய் இந்த மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட்லாம் போகணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு இருக்குது அப்படின்னு அவருடைய டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, மவுண்ட் எவரெஸ்ட்டா, உங்களால் இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் படியை கூட இறங்க முடியாது, நடக்கக்கூட முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. பயங்கரமாக கஷ்டப்பட ஆரம்பிக்கிறார் பேர் கிரில்ஸ். அன்றைக்கே வந்து வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க. இருந்தால் கூட பேர் கிரில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதிலிருந்து வெளிவர்றது எப்படி, அதுக்கப்புறமா அது அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற அந்த மன உறுதி உள்ள நபர் தான் பேர் கிரில்ஸ். ஸோ ஃபிசியோதெரப்பியோடைய உதவியோடு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே வந்து மிரண்டு பார்க்குறாங்க. நடக்கவே முடியாதுன்னு சொன்ன ஒரு மனிதன் ஓடி காமிக்கிறாங்க. பயங்கரமாக அவங்களுடைய அந்த சாகச அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் பண்ணி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா வியந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 1997 இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் நான் மவுண்ட் எவரெஸ்ட் ஏற போகிறேன், அதுக்கு எந்த குரூப் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறார். நிறைய குழுக்கள், நிறைய கம்பெனிஸ்ட்டு போய் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள், நான் போய் மவுண்ட் எவரெஸ்ட்டில் வந்து ஏறணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எட்மன் ஹிலாரியாக இருக்கட்டும், டென்சிங் நார்கேவாக இருக்கட்டும், முத முதல்ல அவங்க தான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை ரீச் பண்ணாங்க. ரீச் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கம்பெனி. ஸோ அந்த ஸ்பான்சர் மூலமாக தான் அவங்க மேலெல்லாம் போக முடியும். ஏன்னா அவங்க ஆக்சிஜனாக இருக்கட்டும், அங்கே கிடைக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும், அத்தனையுமே வந்து அவங்க தான் பார்த்து பார்த்து செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் பேர் கிரில்ஸும் ஒவ்வொரு கம்பெனிகிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் எல்லா கம்பெனியும் என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, உனக்கு முதுகுத்தண்டே கிடையாது, உடஞ்சி போயிடுச்சு, நீ எல்லாம் போய் எப்படி ஏற போகிற, சாதாரணமாக நல்லா இருக்கிற ஆளே பெரிய பெரிய ஆட்களே ஒரு 30 வயசு மேற்பட்டவங்களே மேலே ஏற முடியாமல் திணறி போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க, நீ போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா கம்பெனியும் இவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு டிஎல்இ அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் உனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ 1998 இவர் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும், அதுக்காண்டி பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஒட்டுமொத்தமா ட்ரைனிங் வந்து அன்னையில இருந்து ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்னா, சரி வாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, முதல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. சோ அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே தான் சாரா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து பேர் கிரில்ஸ் பார்க்குறாங்க. அந்த பெண்ணை பார்த்தோடனே இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பழங்குறாங்க. போக போக அந்த பயிற்சியில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சாராவை இவர் விரும்பவும் ஆரம்பிச்சிடுறார். ஸோ அந்த பெண்ணும் இவரை விரும்பவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே லவ்வர்ஸாகவும் மாறிடுறாங்க. அதுக்கப்புறமா 1998 ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மவுண்ட் எவரெஸ்ட்டில் ஏற வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. பேர் கிரில்ஸ் அவருடைய குழுவோட ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மட்டும் கிடையாது, அவருடைய டிஎல்இ அப்படின்ற அந்த குரூப் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய குரூப்பும் அவரை மாதிரியே அந்த ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஏற ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சில குரூப்லாம் வந்து கலந்து போக ஆரம்பிச்சிடறாங்க. போதும் பயத்து, இதுக்கு மேலே நம்மளால் ஏற முடியாது அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சில தகவல் கீழேருந்து வருது, மேலே இதுக்கு மேலே ஏற வேணாம், அங்கே பனிப்புயல்லாம் அதிகமாக வீசுதான், நம்ம இன்றைக்கி போனோம்னா நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும், நம்ம கீழே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு சிலர் கலந்துடுறாங்க.
அதுக்கப்புறமா அவர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த பனிப்பாறைகள் மேலே ஏறுறது, செங்குத்தான முகடுகள் மேலே ஏறுறது அப்படின்னு சொல்லி கையில் அந்த ஒரு கோடாரி மாதிரி வச்சுட்டு குத்தி குத்தி தான் ஏறி இருக்கிறாங்க. எந்த வித பயமும் இல்லாமல் கயிறு கத்தி இதோடைய ஹெல்ப்போட தான் ஏறவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ சாதாரண மலையெல்லாம் கிடையாது மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது. ஊசி குத்துற அளவுக்கு அந்த பனியினுடைய அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடுமையான குளிர் நம்ம உடம்புல ஊசி குத்துனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். ரத்தம் உறைஞ்சி போகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தையும் தாண்டி பேர் கிரில்ஸ் ஏறிட்டே வராங்க, அவருடைய குழுவும் ஏறிட்டே வராங்க. அப்போ ஒரு இடத்துல செங்குத்தாக இருக்கும்னு நான் சொன்னல, அப்படி ஏறும்போது தவறி கீழே விழுந்துடுறார் பேர் கிரில்ஸ். சுழண்டுக்கிட்டே வந்து கீழே விழும்போது வேற யாராக இருந்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு விழுந்து இறந்து போயிருப்பாங்க. பட் பேர் கிரில்ஸ் அப்போ கூட என்ன நினைச்சாருன்னா, ஓகே ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்றது பயந்தார், ஆனால் இந்த தப்புலேருந்து நம்ம எப்படி இப்போ காப்பாற்றிக்கிறது நம்மளை அப்படின்னு யோசிச்சு அவர். அப்போ அவருடைய குழுவில் வந்த ஒரு நபர் கயிறை வீசுகிறாங்க, அந்த கயிறை அப்படியே கான்சன்ட்ரேஷனாக வந்து அந்த கயிறை கேட்ச் பண்ணி அப்படியே பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தொங்கி ஏறவும் ஆரம்பிச்சிடறார். மறுபடியும் வந்து மேலே வந்தோடனே இவர் கூட வந்திருந்த பலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் கீழே விழப்போனால் அந்த பீதியிலேயே வயிறு கலக்கி இதுக்கு மேலே நம்மெல்லாம் வர முடியாதுப்பா, இந்த பையனே வந்து விழுந்து கொஞ்சம் விட்டுருந்தா செத்து போயிருப்பான் அந்த கயிறு இல்லைன்னா, நம்மளும் இப்படி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்தை பார்த்த பலரே வந்து பயந்து ஓடி ஒதுங்கியிருக்கிறாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறதை வந்து நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி போயிருக்கிறாங்க. ஆனால் பேர் கிரில்ஸ் அவர் தான் விழப்போனார், அவர் நினச்சிருந்தா போதும்ப்பா இதோட இதுக்கு மேலே என்னோடய உயிர் காப்பாற்ற முடியாது போல போயிருக்கலாம், பட் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு தொடர்ந்து முன்னேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி போகும்போது தான் ஒரு பனிப்பாறையை உடைக்கும் போது பனிப்பாறைக்குள்ளேருந்து ரொம்ப நாள் ஆன ஒரு பிணம் வந்து உள்ளே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ பனிப்பாறையில் இருந்தனால ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்குது. ஸோ அதை பார்த்துட்டும் ஒரு சில குரூப் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆத்தாடி என்னடா செத்துக்கிட்டு உள்ளே கிடக்காங்க அப்படின்னு கீழே அவங்களும் பயந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கும் இந்த நிலைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் பேர் கிரில்ஸ் வந்து அதெல்லாம் பார்த்து தோண்டு போல, ஓகே இந்த பாடியை கீழே அனுப்பிடுங்க வாங்க நம்ம மேலே போவோம் அப்படின்னு தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு மேலே 16,000 அடிக்கு மேலெலாம் போக போக பார்த்திங்கன்னா ஆக்சிஜனே அந்தளவுக்கு இல்லாமல் போகுது. பயங்கரமாக சாப்பாடு அப்படின்றதும் ரொம்ப வந்து தீந்து போக ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, உடலெல்லாம் சோர்ந்து போயிருச்சு, தூங்குறதுக்கு வந்து இடமே கிடைக்காது. நீங்கள் அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டில் போய் தூங்குறேன் அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரம் தூங்குனீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து பனி போர்த்திடும். ஸோ பனி போர்த்திருச்சுன்னா என்ன ஆகும், மூச்சுத்திணறல் வந்து நம்ம சாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, உடம்பு குளிருக்கும் தாங்காமல் உறைஞ்சி போய் சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்த தருவாயில் நமக்கு தூங்க நேரம் கிடைக்காது. அப்படி நம்ம அதிகமாக தூங்கலை, சரியான நேரத்துக்கு சாப்பிடலை அப்படின்னாலே மன ரீதியாக நம்ம ரொம்ப தூண்டு போயிடுவோம். அந்த மாதிரி தான் அவர் கூட வந்தவங்க பேர் கிரில்ஸ் எல்லாருமே வந்து மன ரீதியாக மன உறுதி இழந்திருந்தாங்க, ரொம்ப தூண்டு போயிருந்தாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருந்தது, பயங்கரமான சோதனை இருந்தது. இருந்த போதும் அத்தனை பேருமே நான் வரல அப்படின்னு போனால் கூட, பனி புயல்லாம் வந்தால் கூட அத்தனையுமே தாண்டி பேர் கிரில்ஸ் வந்து 6:22 சப்மிட் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட், அந்த மவுண்ட் எவரெஸ்டுடைய உச்சத்தில் நின்று டிஎல்இ கம்பெனியோடைய கொடியை கெத்தாக நட்டு வச்சுட்டு, நான் பேர் கிரில்ஸ் நான் இங்கே ஏறி நின்றுட்டேன் அப்படின்றத அவர் உலகத்துக்கே அறிவிக்கிறாங்க. ஸோ 23 வயசான ஒரு சின்ன பையன், அதுலேயும் 1.5 வருஷம்தான் ஆகுது, மிகப்பெரிய ஆக்சிடெண்ட், அவர் எழுந்திரிச்சு நடக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு பையன் அவ்வளோ பெரிய உச்சத்தில் ஏறி நின்றுட்டான்ப்பா அப்படின்னு பார்க்கும்போது உலகமே வந்து வியந்து பார்க்குறாங்க. பிரிட்டிஷில் கூப்பிட்டு வச்சு நிறைய அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2000 ஆண்டு சாரான்னு சொன்னால அவருடைய லவ்வர், அவங்க கூட வந்து இவருக்கு மேரேஜ் நடந்துடுது. ஸோ அந்த மேரேஜுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வாழ்க்கை சொந்த வாழ்க்கையை வாழ போயிருக்கலாம், பட் எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியாச்சு அப்படின்னு, பட் அதெல்லாம் பேர் கிரில்ஸ் பண்ணலை. அதை தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போய் இந்த மாதிரி அந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட்டில் இருந்திருப்பாங்க, அந்த விபத்து நடந்திருக்கும், காலை இழந்திருப்பாங்க, கையெழுந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உடல் உறுப்புகளை இழந்த அத்தனை பேருக்குமே வந்து நிதி உதவி பண்ண போகிறேன், அதுக்காண்டி நான் ஃபண்ட் கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய சோர்ஸ் வந்து பேர் கிரில்ஸ் பண்ண ஆரம்பி நிறைய சாகசங்கள் குறிப்பாக வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் ஒன்று, இந்த பாத் டப்பில் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் 22 மைல் நதியில் கடக்கிறாங்க. 11 மீட்டர் ரப்பர் படகுல வந்து வட அட்லாண்டிக்லையாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்க்டிக் பெருங்கடல் பகுதியிலையாக இருக்கட்டும், அந்த கடும் குளிர்லையும் அவங்க தைரியமாக வந்து பனிப்புயலுக்கு நடுவில் அந்த ஒரு சாகசம் பண்ணுறாங்க. அதுலேயும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு மேலே அந்த பேரட் ஜெட்டும் பேரட் மோட்டருடைய உதவியோடு பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சவுத்தில் மட்டும்தான் பறக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க, ஏன்னா அதை தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா சீனாவில் பிடிச்சி வச்சுருவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு பேர் கிரில்ஸை வந்து பயப்படுத்தி தெற்கு பகுதியில் மவுண்ட் எவரெஸ்டுடைய தெற்கு பகுதியில் பறங்க, அதை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு அதுவும் வீடியோ எடுத்தாங்க சேனல் தரப்பில் இருந்து. பயங்கரமாக அதுவும் வந்து பிச்சுட்டு போக ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி உயிருக்கு பயப்படாத பல விஷயங்கள் பண்ணுறாங்க. 200 முறை அவர் வந்து பேரசூட்டில் இருந்து
குதிக்க வேண்டிய சூழ்நிலை, அதாவது ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்க வேண்டிய சூழ்நிலை பேரசூட்டோடைய உதவியோட. ஏற்கனவே ஒரு முறை பேரசூட் ஒர்க் பண்ணாமல் போய் அவர் கீழே விழுந்து மிகப்பெரிய ஒரு செத்த பொழைச்ச வந்தவர் தான் பேர் கிரில்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த 200 முறையும் ஒரு முறை கூட யோசிச்சு பார்க்காம தைரியமாக குதிச்சிருக்கிறாங்க. நம்ம இருந்திருந்தோம்னா நெகட்டிவ் தாட் நமக்குள்ளே வந்திருக்கும், பேரசூட்லாம் போட்டு இப்போவும் ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சுன்னா என்ன நடக்கிறது அப்படின்னு. பட் எந்த விதத்துலேயுமே பேர் கிரில்ஸ் அதெல்லாம் நினச்சி பார்க்கல. அது எல்லாமே அவர் பண்ணது எல்லாமே யாருக்காண்டி அப்படின்னா, இந்த மாதிரி நிதி உதவி பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பேர் கிரில்ஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் சேனல் 4 தரப்புலேருந்து 2006 அந்த மேன் வெர்சஸ் வைல்ட் அப்படின்ற அந்த ஷோ பண்ணுவோம் அப்படின்னா அந்த டெலிவிஷன் சீரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சீரீஸ் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆக ஆரம்பிக்குது. காரணம், ஒரு மனுஷன் சாதாரணமாக காட்டுக்குள்ளே போய் அந்த கான்செப்டே எப்படி இருக்கும்னா, ஒரு காடுலேயோ இல்லைனா பாலைவனத்திலேயோ இல்லைனா பனி பிரதேசங்கள்லேயோ ஒரு மனுஷன் தனித்து விடப்பட்டானா அவன் எப்படி தப்பிச்சு வர்றது அங்கேருந்து அப்படின்றது தான் அந்த கான்செப்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி விட்டுருவாங்க. மிகப்பெரிய அளவில் அவர் சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது, நெருப்பு கையில் இருக்காது. ஸோ அந்த நெருப்பை வந்து எப்படி பத்த வைக்கிறது, லைட்டர் இல்லாமல் தீப்பெட்டி இல்லாமல் அப்படின்றத சொல்லி கொடுப்பார். அதே மாதிரி நிறைய அந்த பாலைவனங்கள் பனி பிரதேசங்களில் நடந்து போகும்போதெல்லாம் சிக்கலான சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத பேர் கிரில்ஸ் அதிகமாக சொல்லி கொடுப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக அவர் உணவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறது எல்லாமே வந்து சிலரை முகம் சுளைக்க வச்சாலும் சிலரை ஆச்சரியப்பட வைக்கும். பூச்சியை வந்து எடுத்து நசுக்கி சாப்பிட்றது, பாம்பை வந்து பிச்சு திங்கிறது. எல்லாருமே சொல்லுவாங்க பாம்பை பார்த்தா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லி, ஆனால் பேர் கிரில்ஸை பார்த்தா பாம்பு படையே நடுங்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டானா நம்மளை தூக்கிடுவாண்டா அப்படின்னு சொல்லி காட்டு மிருகங்களே பார்த்திங்கன்னா மிருகங்களுக்கே வந்து மிருகங்களாக தான் மிருகமாக தான் பேர் கிரில்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக. இதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு முறை சிறுத்தை வந்து இவரை தாக்க வந்திருக்கு பேர் கிரில்ஸை. ஸோ அந்த சிறுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்த ஆளாக நின்று சமாளிச்சிருக்கிறாங்க. இவருடைய மீட்பு குழு இவரை வந்து மீட்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிறுத்தையை வந்து கொண்டு போட்டிருக்கிறார் பேர் கிரில்ஸ். ஸோ அந்தளவுக்கு ஒரு தனி மனிதன், ஏன்னா தற்காப்பு கலையும் தெரியும், அதை விட மன உறுதி பேர் கிரில்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஏற்பட ஆரம்பிக்குது. இதெல்லாம் பொய், இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது, எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அன்றைக்கி வந்து கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் சேனல் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, இது உண்மையாக பொய்யா, அதெல்லாம் பண்ணுறது என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, இப்போது பொதக்குழியில் பேர் கிரில்ஸ் விழுறார், அதுலேருந்து அவர் தப்பிச்சு வர்ற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொதக்குழியில் விழுறது ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா பேர் கிரில்ஸ் மாதிரி ஆட்கள் பொதக்குழியில் விழவே மாட்டாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையில். ஆனால் அப்படி விழுந்தால் தான் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றது காமிக்க முடியும். அதனால் வேணும்னே தான் அதில் போய் பேர் கிரில்ஸ் விழுவார். ஆனால் அது ஸ்கிரிப்டாக இருந்தால் கூட அதுலேருந்து அவர் தப்பிச்சு வர்றார் அப்படின்னா அது வந்து அவருடைய திறமையினால் அவர் வந்து மக்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறனால. ஸோ அது வந்து உண்மை அப்படின்றத சொல்கிறாங்க. பனிப்பாறைகள் பனிமுகடுகளுக்குள்ளெல்லாம் இவர் மாற்றார் அப்படின்னா அந்த மாற்றுறது ஸ்கிரிப்ட். ஆனால் மாட்டின இவர் எப்படி வெளியே வர்றார் அப்படின்னு இவர் காமிக்கிறாருனா அது உண்மை. ஸோ இந்த மாதிரி அது அந்த ஷோ அப்படின்றது, அந்த சீரீஸ் அப்படின்றது ஸ்கிரிப்டாக இருக்கலாம் அதில். ஏன்னா அப்படி தானே பண்ண முடியும். இப்போ நீங்கள் பேர் கிரில்ஸை வந்து கூட்டு போய் காட்டில் தனியாக இறக்கி விடுறாங்க அப்படின்னாலே அது ஸ்கிரிப்ட் தான். ஆனால் அதுலேருந்து அவர் எப்படி தன்னந்தனியாக தப்பிச்சு வர்றார் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில சீரீஸில் வந்து நீங்களே பார்த்துருக்க முடியும், பேர் கிரில்ஸ் என்ன பண்ணுவார்னா, நான் குதிக்கிறேன், நான் 2 நிமிஷத்துக்கு மேலே வரலைன்னா என்ன தூக்கிடுங்க அப்படின்றத வந்து சொல்லுவார். ஸோ அதுலேயே நமக்கு வெளிப்படையாக தெரியும் அவருக்கு உயிருக்கு ஆபத்தார அளவுக்கு அவரால் முடியாத விஷயங்களையும் அவங்க காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதையும் அவங்க காமிப்பாங்க. அதனால் அவர் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே உண்மை தான் வந்து காமிக்கிறாங்க. அது பொய் அப்படின்னு சொன்னால் எது பொய், ஸ்கிரிப்டு. அந்த பொய் விழுறதோ இல்லைனா அதை மாற்றுறதோ எல்லாமே வந்து ஸ்கிரிப்டாக இருந்தால் கூட அதுலேருந்து வெளியே வர்றது அவருடைய தனித்திறமையினால தானே ஒழிய அது வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது, அது வந்து பொய் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் எது உண்மை எது பொய் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஷோ, அந்த மேன் வெர்சஸ் வைல்ட் அப்படின்றது உலக அளவில் யூகே யுஎஸ்ஐன் தாண்டி உலக இந்தியா ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிக்குது. இந்தியன்ஸும் நிறைய பேர் மேன் வெர்சஸ் வைல்டு அப்படின்னு சொல்லி தான் பேர் கிரில்ஸவே அறியவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ரன்னிங் வைல்டு வித் பேர் கிரில்ஸ் அந்த ஒரு ஷோ பண்ண ஆரம்பித்து, அந்த சீரீஸ் அந்த டெலிவிஷன் சீரீஸ் மூலமாகவும் இந்த பராக் ஒபாமாவில் ஆரம்பித்து நரேந்திர மோடி ரஜினிகாந்த் வரைக்கும் அத்தனை பேரையுமே வந்து கூப்பிட்டு போனாங்க. இவ்வளோ இவ்வளோ பெரிய ஆட்களே பேர் கிரில்ஸ் அப்படின்ற ஒத்த மனிதனை நம்பி அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா, அவர் சொல்கிறதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அதையும் விட பேர் கிரில்ஸுக்கு எவ்வளோ திறமை இருக்கணும் அப்படின்றதையும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இத்தனை பண்ணதுக்கப்புறமா த ஐலாண்ட் வித் பேர் கிரில்ஸ் அந்த மாதிரியான டெலிவிஷன் சீரீஸும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அவர் இப்போ நம்ம இந்த நேரத்தில் நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல பேர் கிரில்ஸ் ஏதாவது ஒரு சாகசம் பண்ணிகிட்ருக்கிற அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேர் கிரில்ஸ் அப்படின்றவர் ஒரு சாதாரணமான மனுஷன் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து விடாமுயற்சி. இவர் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வாழ்க்கையில் பயம் அப்படின்றது எல்லாருமே கண்டிப்பாக பயப்படணும், பயப்படாமல் இருக்கவே முடியாது. ஆனால் பயந்துக்கிட்டே இருந்துடக்கூடாது. பயம் அப்படின்றது பயப்பட்டதுக்கப்புறமா இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம் அப்படின்றத வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்றத பியர் கிரில்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் மவுண்ட் எவரெஸ்ட்லேருந்து அவர் கீழே விழும்போது பயந்துட்டார் அப்படின்னு சொன்னோம்ல, பயந்துட்டார், கீழே விழுந்து உருண்டுகிட்டே இருக்கும்போது அவரால் நிற்கவே முடியல. ஆனால் அடுத்து அவர் அந்த பயத்ததையும் தாண்டி அதை ஓவர் கம் பண்ணி வந்து இப்போ நம்ம எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது அப்படின்றத யோசித்தார். கரெக்டாக அப்படி யோசிச்சனால தான் அவரால் கயிறை பிடிச்சி இன்ன வரைக்கும் வந்து இவ்வளோ பெரிய ஒரு உலக சாதனை வந்து பண்ண முடிஞ்சது. இல்லை அப்படின்னா அது பண்ண முடிஞ்சிருக்கான் அப்படின்ற யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் பேரசூட்லேருந்து விழும்போதும் அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் நினச்சா கூட அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி திரும்பி அந்த பேரசூட் பேக்கோடு போய் லேண்டானார் பாருங்கள், அந்த முதுகில் போய் அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி லேண்டானார். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற யோசிச்சு தான் பேர் கிரில்ஸ் பண்ணாங்க அப்படின்ற யோசிச்சு பாருங்கள். ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா சாரணர் அப்படின்னா அந்த ஸ்கவுட்டிங்கோடைய பிராண்ட் அம்பாசிடராகவே இவரை வந்து மாற்றுறாங்க, சாரி சீஃப் அம்பாசிடராகவே மாற்றுறாங்க. நிறைய அந்த ஒரு விதத்துலேயுமே வந்து இவருக்கு அங்கீகாரமும் கிடைக்குது. ஸோ பியர் கிரில்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் எந்த மாதிரியான டாபிக்ஸில் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ லுக் ஃபார்வர்ட் எவ்ரி கமெண்ட் யூ போஸ்ட். தேங்க்யூ.